இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த லேட்ரல் பெரியன்டல் சிஸ்ட்டு, இந்த ஜிஞ்சுவல் சிஸ்ட் அப்படின் இந்த கிளாண்டுலோ ஓடாண்டஜெனிக் சிஸ்ட், இது மூணுமே பார்க்க வந்து ஒரே மாதிரி இருக்கக்கூடிய சிஸ்ட்டு. ஸோ அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த மூணு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இந்த லேட்ரல் பெரியன்டல் சிஸ்ட்டோட ஆரிஜின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இது வந்து டென்டல் லேமினானாலேயோ இல்லை ஒரு ஹார்ட்விக் எபிதிலியல் ரூட் ஷீட்னாலேயோ இல்லை ரெடியூஸ்டு எனாமல் எபிதிலியம்லையோ வர்றது. ஆக்சுவலாக இந்த டென்டல் லேமினான்னா என்ன? டென்டல் லேமினாங்கிறது வந்து நம்மளோட டூத் பட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய செல். இந்த டென்டல் லேமினாலாம் கூட இது வரலாம். அதே மாதிரி ஹார்ட்விக் எபித்திலியல் ரூட்ஷீத் மூலமாக கூட வரலாம். ஆக்சுவலாக ஹார்ட்விக் எபித்திலியல் ரூட்ஷீத்னால் என்ன? ஹார்ட்விக் எபித்திலியல் ரூட்ஷீத்ங்கிறது வந்து ஒரு ரூட் ஃபார்மிங் ஷீத். அதாவது செக்மெண்ட் செக்மெண்ட்டாக ரூட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு மாதிரி பிரிய ஆரம்பிக்கும். அதில் சில செக்மெண்ட் என்ன பண்ணணும்னா அப்படியே பிரிஞ்சு டிஸப்பியர் ஆகும். ஆனால் இந்த ஹார்ட்விக் எபித்திலியல் ரூட்ஷீட்டு செக்மெண்ட்டாக பிரிஞ்சு அப்படியே ப்ரொலாங்கடாக இருந்துச்சுன்னா அது வந்து சிஸ்டாக ஃபார்ம் ஆகலாம். அதே மாதிரி இந்த ரெடியூஸ் எனாமல் எபித்திலியம் கூட சிஸ்டாக ஃபார்ம் ஆகலாம்னு சொல்கிறாங்க இந்த லேட்ரல் பெரியன்டல் சிஸ்டில். இந்த ஜிஞ்சுவல் சிஸ்டாக வளர்ட்டை பொறுத்தவரை இது வந்து இதோட ஆரிஜினை பொறுத்த வரைக்கும் டென்டல் லேமினாலேருந்து தான் இந்த சிஸ்டம் வந்திருக்கு. ஆனால் இது என்ன தெளிவாக சொல்லலாம்னா, இந்த டென்டல் லேமினா சிஸ்ட் ஆஃப் நியூபார்ன் வந்து பெர்சிஸ்டண்ட்டாக அடல்ட்ஹுட் வரைக்கும் இருக்கிறதுனால இருந்துச்சுன்னா அது வந்து ஜிஞ்சுவல் சிஸ்டாக அலர்ட்டாக மாறலாம். இல்லை ஒரு ட்ராமாட்டிக் இம்ப்ளன்டேஷனால கூட இந்த சிஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகலாம். இந்த கிளாண்டுலர் ஓடோன்டோஜெனிக் சிஸ்ட்டை பொறுத்தவரை டென்டல் லேமினாலேருந்து வரக்கூடிய சிஸ்ட் தான் இந்த கிளாண்டுலர் ஓடோன்டோஜெனிக் சிஸ்ட். இதோட லொக்கேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுவும் ரூட்டோட லேட்ரல் சர்ஃபேஸில் நடக்கக்கூடிய சிஸ்ட். அதே மாதிரி ஜிஞ்சுவல் சிஸ்ட் ஆஃப் அடல்ட்டும் ரூட்டோட லேட்ரல் சர்ஃபேஸில் நடக்கும். ஆனால் ரூட்டோட லேட்ரல் சர்ஃபேஸில் இருக்கிற சாஃப்ட் டிஷ்யூல் நடக்கிறது தான் இந்த ஜிஞ்சுவல் சிஸ்ட் ஆஃப் அடல்ட். இந்த கிளாண்டுலர் ஓடோன்டோஜெனிக் சிஸ்ட் வந்து ரூட்டோட லேட்ரல் பார்ட்ஸில் நடக்கக்கூடிய ஒரு சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ரேடியோகிராஃபியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி சம்டைம்ஸ் ஒரு யூனிலோக்குலராகவோ இல்லை மல்டி லோக்குலராகவோ ஒரு ரேடியலூஷன்ஸை பார்க்கலாம். அதை சுற்றி ஒரு ஸ்கிலெட்டிக் போன்ஸ் இருக்கும். மல்டி லோக்குலராக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பாட்ரைட் சிஸ்ட்னு பேர். இந்த ஜிஞ்சுவல் சிஸ்டம் வடத்தில் எந்த ஒரு ரேடியோகிராஃபியுமே இருக்காது, ரேடியோகிராஃபி எவிடன்ஸே இருக்காது. வேணா ஒரு யூனிசிஸ்டிக்காவோ இல்லை பாலிசிஸ்டிக்னோ சொல்லலாம் கிளினிக்கலாக. ஏன்னா இந்த ஜிஞ்சுவல் சிஸ்டம் வளர்ட்டுக்கு முழுக்க முழுக்க ஒரு சாஃப்ட் டிஷியல் நடக்கிறது. ஸோ போன் இன்வால்மெண்ட் எதுவுமே இல்லை, அதனால ரேடியோகிராஃபியில் எதுவும் தெரியாது. இந்த கிளாண்டுலர் ஓடோன்டோஜெனிக் சிஸ்டம் பொறுத்தவரை இது வந்து ஒரு மல்டிலோக்குலர் லேட்ரல் பெரியன்டல் சிஸ்டம் மாதிரியே இருக்கக்கூடியது இந்த கிளாண்டுலர் ஓடோன்டோஜெனிக் சிஸ்டம். இதோட ஹிஸ்டாலஜியை பொறுத்தவரை இந்த லேட்ரல் பெரியன்டல் சிஸ்டில் தின் அண்டு நான் கெரட்டினேஸ்டு லைனிங் எபிதிலியம் இருக்கும். இந்த ஜிஞ்சுவல் சிஸ்ட் ஆஃப் அடல்ட்டில் தின் அண்டு ஸ்டாட்டிஸ்ஃபைட் ஸ்குவாமஸ் லைனிங் எபிதிலியம் இருக்கும். இந்த கிளாண்டுலர் ஓடோன்டோஜெனிக் சிஸ்டில் இது வந்து நான் கெரட்டினேஸ்டு ஸ்டாட்டிஸ்ஃபைட் லைனிங் எபிதிலியமாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த லேட்ரல் பெரியன்டல் சிஸ்டம் அதே மாதிரி ஜிஞ்சுவல் சிஸ்ட் ஆஃப் அடல்ட்டும் ஹிஸ்டாலஜிக்கலாக சிமிலராக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் ஃபோக்கல் திக்கனிங் பார்க்கலாம், இதுலேயும் ஃபோக்கல் திக்கனிங் பார்க்கலாம். ஆக்சுவலாக ஃபோக்கல் திக்கனிங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இந்த மாதிரி திக்கனிங்காக இந்த ஜிஞ்சுவல் சிஸ்டம் அடல்ட்லேயோ இல்லை லேட்ரல் பெரியன்டல் சிஸ்ட்லேயோ ஃபோக்கல் திக்கனிங்காக பார்க்கலாம். ஆனால் இங்கே இருக்கிற கிளாண்டுலர் ஓடோன்டோஜெனிக் சிஸ்டில் ஃபோக்கல் திக்கனிங் பார்க்க முடியாது. அதுக்கு பதிலாக மியூக்கோ செக்ரெட்டிங் செல்ஸும் அதே மாதிரி சூடோ சிஸ்டமும் பார்க்கலாம். சூடோ சிஸ்டம்னா இந்த மைக்ரோ சிஸ்டம், இதில் வந்து காமனாக பார்க்கலாம். அதே மாதிரி கிளைகோஜன் ரிச் கிளியர் செல்ஸ் வந்து இந்த லைனிங் எபிதிலியத்தில் பார்க்கலாம். இந்த லேட்ரல் பெரியன்டல் சிஸ்ட்லேயும் இந்த ஜிஞ்சுவல் சிஸ்ட் ஆஃப் அடல்ட்லேயும் இந்த கிளைகோஜன் ரிச் கிளேசல்ஸை காமனாக பார்க்கலாம். ஆனால் இந்த கிளாண்டுலர் ஓடோன்டோஜெனிக் சிஸ்டில் வந்து கிளைகோஜன் ரிச் கிளேசல்ஸை பார்க்க முடியாது. இப்போ இதோட ரிஸ்க், அதாவது ரெக்கரன்ஸ் எதுக்கு எதுக்கெலாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த லேட்ரல் பெரியன்டல் சிஸ்டில் இந்த போட்ரைட் சிஸ்டுக்கு வந்து ரெக்கரன்ஸ் அதிகமாக இருக்கும், திரும்ப திரும்ப வர வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த ஜிஞ்சுவல் சிஸ்ட் ஆஃப் அடல்ட்டில் வந்து ரெக்கரன்ஸ் எதுவுமே கிடையாது, ரெக்கரன்ஸ் வர வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த கிளாண்டுலர் ஓடோன்டோஜெனிக் சிஸ்டில் ரெக்கரன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. தேங்க்யூ.